வணக்கம் கோயம்புத்தூர், நான் உங்கள் ஆர்.ஆர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிலாக்ஸ் ரேடியோ. ரொம்ப நாளாக இந்த ரிலாக்ஸ் எமோஷனோட ப்ரோக்ராமுக்கு தான் நானும் வெயிட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பேச போகிற தலைப்பு அன்புள்ள அப்பா. அப்பானாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு அப்பாவும் தன்னோட குழந்தைகளுக்கு ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பாங்க. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருக்கிற பந்தம் எப்படியாப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட முதல் மூச்சு காற்று இந்த உலகத்தில் படும்போது என்னோட கைகளை உடம்போடு தூக்கி இதுதான் உலகம் என்று அறிமுகப்படுத்தி, அதுவரை என் தாயின் வயிற்றுக்குள்ளே இருந்து வெறும் பேச்சு சத்தங்களை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்த நான், மனிதனின் முகம் இப்படிதான் இருக்கும் என்று என் கண்களால் பல கோடி சந்தோஷங்களுடன் சேர்ந்து பார்த்த முதல் முகம் என் அப்பா. அதே அப்பாவின் இறுதி மூச்சு பல வருடங்களுக்கு பின் அவர் படுக்கையிலே படுத்தவாறு என்னை இந்த உலகத்தின் கடைசி மனிதனாக அவர் கண்களால் பார்த்து சென்றதுதான் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருக்கும் பந்தமாகும். நான் தரையில் தவழ்ந்த காலத்தில் என்னுடைய அப்பாவின் பேச்சு தான் என்னுடைய வீடு. என்னுடைய அப்பாவின் வேர்வை கலந்த உடம்பு தான் என்னுடைய படுக்கையாகவே பல வருடங்கள் இருந்தது. பல நேரங்களில் என்னுடன் அதிகம் பேச்சு கொடுத்து பொது விஷயங்களை கற்றுக் கொடுத்தார் என் அப்பா. தமிழ் சொல்லின் ஆ முதல் அக்கு வரை எனக்கு புரியும்படி சிறிய வயதிலேயே அந்த சின்ன மூளைக்கு வழி இல்லாமல் நன்கு அறிய வைத்தவர் என் அப்பா. நான் தவறாக தமிழ் எழுத்துக்களை என் வீட்டு சுவற்றில் எழுதும்போது என் அப்பா முகம் ஆனந்தத்துடன் என்னை சிரிப்பு முகத்தால் கைத்தட்டி வரவேற்றார். அது எனக்கு படிக்கும் உத்வேகத்தை கொடுத்தது என்றே சொல்லலாம். அவர் கொடுத்த உற்சாகத்தில் என் வீட்டு சுவற்றே எனக்கு எழுதும் பலகையாகவே மாறிவிட்டது. மெல்ல வளர தொடங்கினேன். என் அப்பாவின் TVS 50 அவர் சீட்டில் அமர்ந்தவாறு என்னை முன்னால் நிற்க வைத்து சென்ற அந்த முதல் நாள் இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. என்னை தூக்கி அந்த வண்டியில் வைத்த வேகம் எனக்கு பெருமையாக இருந்தது. என் அப்பா எவ்வளவு வலிமையானவர் என்று முதன் முதலில் முன்னால் நின்றவாறு வண்டியில் பயணம் செய்தது உலகத்தில் மிக சிறந்த பயணமாகவே இன்றும் கருதுகிறேன். என் அப்பா படுத்து உறங்கும் கட்டில் எனக்கு ஒரு ராட்சச மலையாகவே தெரியும். தரையில் நின்று எட்டி பார்ப்பதற்கே காலை உந்த வேண்டிய வயசு. எனக்கு தெரிந்த உலகமே என் அப்பா, என் அம்மா மற்றும் வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே. மழலை வயதில் எப்பவும் போல் என்னை வண்டியில் ஏற்றி சென்ற என் அப்பா அன்று எனக்கு வித்தியாசமாகவே தெரிந்தார். என்னை பக்குவப்படுத்தி ராஜா கதையும் பூனை கதையும் சொல்லியவாறே என்னை ஒரு இடத்தில் கொண்டு போய் விட்டார். ஒன்றுமே புரியாத எனக்கு என் அப்பா சொன்ன ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஆணித்தரமாக புரிந்தது. என்னவென்றால், நீ வீட்டு சூற்றில் எழுதிய ஆ முதல் அக்கு வரை இந்த பள்ளியில் உள்ளவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நான் வரும் வரை இங்கேயே இருந்து இவர்களுடன் விளையாடிக் கொண்டிரு என்று சொன்னார். அப்போது அழுவதா இல்லை ஆ முதல் அக்கு வரை எழுதி காமிப்பதா என்ற குழப்பத்தில் இருந்து வெளியே வருவதற்குள் என்னை அழகாக அந்த இடத்திலிருந்து பள்ளிக்குள் தூக்கி சென்றார் ஒரு வயதான அம்மா. அந்த அம்மா யார் என்று பார்த்தால் அந்த பள்ளியின் ஆசிரியர்களுக்கு பணிவிடை செய்பவர். நான் ஒரு ஜன்னல் ஓரமாக அமர்ந்து கொண்டு என் அப்பாவின் வருகைக்காக 3 மணி நேரம் அந்த பள்ளியின் கேட்டையும் அந்த கேட்டின் பக்கம் இருந்த முள்ளுச்செடியும் பார்த்து கொண்டே இருந்தது இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. என் அப்பாவின் வண்டி சத்தம் கேட்டதுமே என் கால்கள் தன்னால் தரையில் குதித்து வகுப்பறையின் கதவு கிட்டே போய் நின்று கொண்டு, டாடி நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகமாவே இருக்குது. அப்பா என்னை பள்ளி வளாகத்திலே அரவணைத்து அழுத்தி கொடுத்த அந்த முத்தம் எனக்கும் அந்த பள்ளிக்கும் ஒரு பந்தத்தையும் ஞாபகத்தையும் கொடுத்தது என்றே சொல்லலாம். நான் படிக்கும் போது என் அப்பாவின் முகத்தில் தோன்றும் ஆச்சரியங்களை பார்த்து பார்த்து அந்த ஆச்சரியங்களுக்கு அடிமையாகி மேலும் படிக்கும் ஆர்வம் வந்ததென்றே சொல்லலாம். அப்பாவின் எதிர்பாராது வாங்கி வரும் சின்ன சின்ன தின்பண்டங்களும் விளையாட்டுப் பொருட்களும் என்னை என் அப்பாவின் ஒவ்வொரு அங்க அசைவிலும் ரசிக்க ஆரம்பித்தது. நாட்களும் நகர்ந்தது, நானும் வளர்ந்தேன், எனக்கு நண்பர்களும் சேர்ந்தார்கள். என்னுடைய உலகம் இப்போது கொஞ்சம் பெரிதாகிவிட்டது. இப்போது என்னுடைய நண்பர்களும் என் மனதில் ஏறிவிட்டார்கள். அப்போது கூட அப்பா அப்பாவின் தன்மையிலிருந்து மாறவில்லை. என்னை படிக்க வைப்பதிலும் அறிவு சார்ந்த விஷயங்களை எடுத்து சொல்வதிலும் மிக சிறந்த ஆசானாகவே இருந்தார். என்னுடன் பேச்சு கொடுத்து அதில் பெறப்படும் விஷயங்களை ஆராய்ந்து என் மனம் நோகாதவாறு அறிவுரை கூறுவதில் வல்லவராகவே இருந்தார் என் அப்பா. என் சீருடைகளை சரி செய்து அவருக்கே பிடித்த மாதிரி என்னை அலங்காரம் செய்து என்னுடைய பள்ளி படிப்புக்காக அவருடைய அலுவலக பணிகளை தாமதமாக சில சமயம் செய்ய நேரிட்டாலும் அதை ஒருபோதும் என்னிடம் காமித்ததே இல்லை. நான் முதன் முதலில் கிளாஸ் பெஸ்ட் வாங்கும் போது அதை பாராட்டும் விதத்தில் ஒரு நாடோடி போல் ஒரு நாள் முழுவதும் என்னை வெளியில் கூப்பிட்டு சென்று எனக்கு பிடித்த அத்தனையும் ஒரே நாளில் செலவு செய்து உற்சாகப்படுத்தினார் என் அப்பா. அப்பொழுதிருந்தே என் அப்பாவுக்காக நான் நன்றாக படிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. எனக்கு எந்த அளவுக்கு படிப்பு முக்கியம் என்று நினைத்தாரோ அந்த அளவுக்கு விளையாட்டும் முக்கியம் என்று நினைத்தார். அதற்கும் என்னை தயார்படுத்தினார். சில வருடங்கள் நகர்ந்தது, நான் வளர்ந்து விட்டேன். என் வேலைகளை நானே செய்ய பழகிக் கொண்டேன். என்னுடைய அப்பாவின் துணை இப்பொழுது எனக்கு குறைந்து விட்டது. அப்பா எனக்கு தேவையான பொழுது கண்டிப்பார், கண்டித்த சில நேரங்களில் புரிய வைப்பார், புரிய வைத்த சில நேரங்களிலே என்னை சந்தோஷமும் படுத்துவார். எனக்கோ உலகம் பெரிதாகிவிட்டது, அப்பாவுடன் செலவிடும் நேரம் மிகவும் குறைந்து விட்டது. அப்பாவோ இப்பொழுது என் நேரங்களுக்காக காத்திருக்க ஆரம்பித்தார். வயதிற்கே உரிய கோளாறு எனக்கும் வந்துவிட்டது. பல பொழுதுகள் எனக்கே தெரியாமல் என் அப்பா அருகில் இருந்தாலும் கூட பேசுவதில் கம்மியாகிவிட்டது. எனது நாட்டமோ என்னுடைய பரந்த உலகத்தில் சென்று விட்டது. சில வருடங்கள் அப்படியே சென்றன. நான் படித்து முடித்தேன். படித்து முடிக்கும் போது என் அப்பாவிடம் ஒரு ஆலோசனையாக ஒன்று கேட்டேன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி ஒரு வேலைக்கு போறதை விட ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கலான்னு நினைக்கிறேன்ப்பா. அப்ப எங்க அம்மா சொன்ன முதல் வார்த்தை ஒழுங்கா போய் வேலையில சேர்ந்து மாசம் சம்பாதிக்கிற மாதிரி இருன்னு சொன்னாங்க. அப்ப கூட அப்பா
உனக்கு பிடிச்சிருக்குல, நீ செய், என்ன ஆனாலும் நம்ம பார்த்துக்கலான்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு 800 கம்பெனிக்கு மேலே என்னோட கம்பெனியோட சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் எத்தனையோ கம்பெனி ஓனர்ஸ் எனக்கு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி ஆயிட்டாங்க. இதற்கு அத்தனை காரணமும் என் அப்பா சொன்ன அந்த ஒரு உற்சாகமான கம்பீரமான குரல் மட்டுமே. நாட்கள் நகர நகர என்னுடைய உலகம் பெரிதாகி கொண்டே போக என் அப்பாவிடம் பேசுவது கடுகளவாக மாறிவிட்டது. என்னுடைய நாட்டமோ நான் வாழ்க்கை பாதையில் ஓடுவதில் இருந்து விட்டது. ஆனால் என்னுடைய அப்பாவோ என் பாசத்திற்காக எதிர்பார்த்தவாறே என்னிடம் சொல்லாமல் நாட்களை நகர்த்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் என் அப்பா என்னிடம் சொல்லும் முதல் வார்த்தை, என்னமோ தெரியல கண்ணா, உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. அப்போது கூட என் அப்பாவின் பேச்சில் ஒரு வீரம் இருந்தது. வருடங்கள் நகர்ந்தது. என் அப்பாவை நான் ஒருபோதும் நினைத்து பார்க்க முடியாத ஆஸ்பத்திரியின் படுக்கையில் அடிக்கடி பார்க்க நேரிட்டது. என் அப்பாவின் உடல்நிலை மாறத் தொடங்கியது. பேச்சு மாறியது, நடைகள் மாறியது, ஆனால் தைரியம் அப்படியே இருந்தது. அப்போதுதான் நான் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று யூகித்து பக்குவப்பட்டு என் முழு நேர வேலையாக என் அப்பாவிடம் அமர்ந்தேன். மாதங்கள் கடந்தது. ஆஸ்பத்திரியிலேயே எனக்கு வேலை செய்யும் இடமாக மாற்றிக்கொண்டு என் அப்பாவின் அருகில் அமர்ந்தவாறு என் பணிகளை முடிந்தவரை செய்து கொண்டே இருந்தேன். என் அப்பா அடிக்கடி சொல்லும் ஒரு வார்த்தை, நீ வந்தால் எனக்கு சிங்க பலம் என்று. எப்பொழுதும் எனக்கு உற்சாகத்தை கொடுப்பதில் வல்லாராகவே இருந்தார் என் அப்பா. எப்படியோ அப்பா குணமாகி கொண்டிருந்த வேலையில் நான் அவசர வேலையாக என்னுடைய லேப்டாப்பில் ஆஸ்பத்திரியின் ரூமில் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது உறங்கி கொண்டிருந்த அப்பா கண் விழித்து பார்த்து, சாப்பிட்டியாப்பா, வேலையெல்லாம் எப்படி போகுது என்று கேட்டுக்கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து மூச்சு விட சிரமப்பட்டதால் ஐசியூவிற்கு மாற்றி செக் பண்ண சொல்லிவிட்டு டாக்டர் அழைத்தவுடன் நானும் ஐசியூருக்கு சென்றேன். அப்பொழுது அப்பா என்னை பார்த்து கையை தூக்கினார். நான் என்னுடைய அப்பாவின் கைகளை இறுக்க பிடித்து கொண்டு அப்பாவிற்கு தைரியம் சொல்லி கொண்டிருந்தேன். சொல்லி முடிக்கும் போது அவருடைய கண்கள் என்னை பார்த்தவாறு என்னுடைய கைகளை பிடித்த மாதிரி இந்த உலகத்தில் என்னை விட்டு சென்று விட்டார். என் அப்பாவிடம் நான் பார்க்காத ஒரு விஷயம், அவர் அழுததை ஒரு நாளும் நான் பார்த்ததில்லை. என் அப்பா அவர் நினைவாக எனக்கு இந்த உலகத்தையே அறிமுகப்படுத்தி சென்று விட்டார் என்றுதான் சொல்லணும். நாட்கள் நகர்ந்தது. எப்படி என் சிறு வயதில் ஆ முதல் அக்குவரை சோற்றில் எழுதி அப்பாவின் புன்னகையை பார்த்தேனோ, அதே மாதிரி என் அப்பாவின் புகைப்படத்தின் முன் நின்று அன்றாட நடக்கும் விஷயங்களை அவரிடம் சொல்லி என் அப்பா ஆசீர்வதிப்பு போல் ஏற்றுக்கொண்டு நாட்களை நகர்த்துகிறேன். வாழ்க்கையே ஒரு முறைதான். உன் அப்பா உனக்கு முக்கியம் என்பதை விட உன் அப்பா தான் உனக்கு உலகம் என்று ஏற்றுக்கொள். உன் அப்பாவிடம் நேரத்தை செலவழி, அதுவே நீ அவருக்கு செய்யும் கடமையாகும். ஒரு நாள் நீயும் என்னை போல் புகைப்படத்தின் முன் நின்று பேசும் தருணம் வரும்போது கண்ணீரே வார்த்தையாக மாறி உன் இதயம் ஏங்கும் சத்தம் கேட்டு உன் உதடு துடிக்கும் தருவாயில் தெரிந்து கொள்வாய். மக்களாகிய உங்களுக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு உங்கள் அப்பா விட்டு பிரிஞ்சிருந்தாலோ, நீங்கள் ஃபாரினில் இருந்தாலோ, எங்கே இருந்தாலும் சரி, அப்பாவோட மூச்சு காற்றுல கலந்த மாதிரி அவர் கூட பேசிகிட்டு இருங்க. அவரை எப்பயுமே சந்தோஷமாக வைக்க பாருங்கள். என்னை விட என் அப்பா பல நினைவுகளை என் அக்காக்களுக்கும் என் அண்ணன்களுக்கும் என் அம்மா அவர்களுக்கும் கொடுத்துள்ளார் என்பதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். என்னுடன் சேர்ந்து பொதுமக்களில் சில உள்ளங்களும் அவர்களுடைய அப்பாக்களை பற்றி இங்கே பேசியுள்ளார்கள். நான் எத்தனையோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேங்க, ஆனால் இந்த ப்ரோக்ராம் என்னால் பண்ணவே முடியல. ரொம்ப பாரத்தோடு தான் இந்த ப்ரோக்ராம் நான் பண்ணி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் வணக்கம். சார் என்னுடைய பேர் குமார். நான் விருதுநகர் மாவட்டத்தில் காவல்துறையில் தமிழ்நாடு காவல்துறையில் வந்து போலீஸாக ஒர்க் பண்ணுறேன். சார் என்னுடைய அப்பா பேர் வந்து பாண்டியராஜ் சார். அவர் வந்து 97 காவல்துறையில் பணிபுரிந்து இறந்துட்டார். நானும் இப்போ காவல்துறையில் பணிபுரிஞ்சிருக்கேன். சார் நான் மூத்த பையன். எனக்கு அடுத்து ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்தாங்க. தென்னஞ்சேரியும் கல்யாணம் பண்ணி கொடுத்து ரெண்டு பேரும் அவங்க நல்லா இருக்காங்க, செட்டில் ஆகிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டு நான் வளர்த்தாரு. இன்றைக்கி அவருடைய பணியை நான் செஞ்சிட்ருக்கேன்னு எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து நான் கலந்துக்கிட்டேன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி சார். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வரமுன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நானும் நகலல்லவா, காயங்கள் கண்டு பின்பே உன்னை கண்டேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. கண்டிப்பேலும்
மேலும் கொதித்திடும் முகம். காய்ச்சல் வந்து படுக்கையில் துடிப்பதும் முகம். அம்பாரியாய் ஏற்றிக்கொண்டு அன்று சென்ற ஊர்வலம். தகப்பனின் அணைப்பிலே கிடந்ததும் ஓர் சுகம். வளர்ந்ததுமே யாவரும் தீவாய் போகிறோம். தந்தையவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம். நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே.